ஹாய், என்னுடைய தொழில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லஞ்ச் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் ஓலை எடுத்திருக்கேன். நாங்கள் எப்பொழுதும் சாதனை வடிச்சுப்போம் தான். இப்போ இந்த பானையில் நான் ஓலை எடுத்திருக்கேங்க. இதை இண்டக்ஷனில் போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது இண்டக்ஷனில் ஃபாஸ்ட்டாக கொதிச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசியை கலஞ்சி வச்சுக்கலாம். அரிசி கலஞ்சிட்டேன். இப்போ இது குழம்புக்காகங்க. இன்னைக்கு கலந்தக்காய் பொரிச்ச குழம்பு தாங்க. அதுக்கு அரிசி கலந்து தண்ணியை பருப்பு வேக வைக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கேஸையும் ஆன் பண்ணிடலாம். தண்ணி சுடுட்டுங்க. கத்திரிக்காய் ஒரு மூணு, ரெண்டு கேரட்டு, இந்தளவுக்கு பீன்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸு பொரியலுக்குங்க. இந்தளவுக்கு துவரையே இப்போ தண்ணி சுட்டுட்டு அதில் சேர்த்துடலாம். இதில் மஞ்சத்தூள், ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கொதி வந்துட்டு. இப்போ ஒலை கொதிச்சிருச்சுன்னு பார்க்கலாங்க. ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அதில் அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இண்டக்ஷனில் தான் இருக்குது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கலாங்க. ஏன் இப்படி பண்ணுறோமா? சீக்கிரமாக இதில் கொதி வந்துடும் அதனால். சரி, பீன்ஸை கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்காக அறியிற மாதிரி ரொம்ப சின்னதாக அறிய வேணாங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக இந்த சைஸ்க்கு அரிஞ்சிக்கிட்டால் போதும். நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? இதெல்லாம் இந்த காய் வெட்டதெல்லாம். ஆமாம், இது ஸ்கூல் வச்சு கற்றுக்குறாங்க. அழகாக வருது, எனக்குலாம் கையில் கட் ஆகிடும். இதே பசங்க காய் சாப்பிட மாட்டாங்கன்னா நல்லா நைஸாக அரிஞ்சு போட்டுருங்க. ஏன்னா அது சாப்பிட்றத தவிர வேறு வழி இருக்காது. சாதம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அதை கிண்டி விட்டுட்டு வந்துடலாம். பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்குங்க. ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சிட்டேன். கத்திரிக்காயை நம்ம போடக்குள்ளே அரிஞ்சிக்கிட்டால் போதும். இவ்வளோதாங்க குழம்புக்கு காய் ரெடி பண்ணிட்டோம். கத்திரிக்காய் மட்டும் போடக்குள்ளே அரிஞ்சிப்போம். இப்போ கோஸுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கோஸுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். அடுத்தது பச்சை மிளகாய் கேணிப்போம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கோஸ் கட் பண்ணிக்கலாம். வெளில போயிட்டு வர முடியல. அதுக்காட்டி அடுத்த காய் வெட்டிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அது சரி, அப்புறம் எனக்கு டைம் ஆகுது இல்லை, அப்பா சாப்பிட வந்துருவாங்க. இன்னைக்கு லேட் சமையல் வேற. இதே ஒருத்தவங்க என் கூட வேலை பார்க்குறவங்க அப்படியே எதில் தான் கட் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ மெலிசாக கட் பண்ணுவாங்க. உங்களோடவா? ஆமாம். இன்னைக்கு யூடியூப் சேனலில் ஒருத்தவங்கள பார்க்குறேன். அவங்க என்னன்னா மொத்தமாக கட் பண்ணி போடுறாங்க. அதுக்கு நானே பெட்டர்ன்னு தோணுது. அதே மாதிரி அவங்க வேறு விதமாக இந்த முட்டைக்கோஸ் பொரியலையும் அவங்க ஒரு விதமாக பண்ணுறாங்க.
ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல மாமா ஆமா முட்டைகோஸ் பொரியலுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சிக்கிறேன் நினைக்கிறேன் பாத்திரம்லாம் கச்ச கச்சு நிறைய வச்சுட்டு சமைக்க கூடாதுங்க ஸோ இது நான் அரிசி களைஞ்ச பாத்திரம் தான் அதில் தான் காயை நான் கழுவியிருந்தேன் இப்போ நம்ம சாதம் வடிக்க போகிறோம் இது ஒரு பாத்திரம் தான் இது ஒரு பாத்திரம் பாத்திரம் தான் தெரியுதே அது வந்து நான் பரட்டி போட்டுட்டேன் சரி இப்போ சாதத்தை அப்படி தூக்கி அதில் வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக சாய்ச்சிட வேண்டியதுதான் சாய்ச்சிட்டு இதே பொசிஷனில் வைக்கக்கூடாது இப்படி ஒரு சுத்த சுற்றிடணுங்க ஏன்னா செட் ஆகிக்கும்னா ஆ ஒரே இடத்துல இப்போ நம்ம கவுத்த ஒரே இடத்துல இருந்தோம்னா அதே இடத்துல தான் சாதம் வந்து புழுங்கிடும்னு சொல்லுவாங்க இது என் மாமனார் எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு இது அப்படி நம்ம சுற்றி வச்சோம்னா அந்த அளவுக்கு போய் ஒரு இடத்துல செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க எனக்கு ஒன்றும் சமையலே தெரியாமல் தான் நானும் வந்தேன் இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் பெருமை வேற அப்ப ஏன் என்ன மட்டும் டார்ச்சர் பண்றீங்க சம சமன்னு அதுக்குதான் நாங்க படுற மாதிரி கஷ்டம் எல்லாம் படக்கூடாது இல்ல அதுக்காக நேத்து நான் ரசம் வச்சேன் எப்படி இது சூப்பரா இருந்தது ரசத்துல பாக்கி ஒண்ணுமே இல்லைங்க எல்லாம் குடிச்சாங்க சரி இப்ப இதை ஃபுல்லா கட் பண்ணிடுமா கட் பண்ணிட்டு காட்டலாம்ல பருப்பு இப்படி உடையிற ஸ்டேஜ் வந்துட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் கத்திரிக்காயும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி அதில் சேர்த்துட்றேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க கத்திரிக்காயெலாம் அரிப்புன்னெலாம் சொல்கிறது அப்போங்க இப்போ அது ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கும் நல்லதான் கத்திரிக்காயெலாம் நிறையா சேர்த்துக்கணும் கோஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கட் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் காரமாக தான் போடுறேன் காயோடையே நம்ம உப்பு மிளகாய்த்தூள்லாம் போடக்குள்ள அந்த காயில் அந்த உரப்பு உப்புலாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே வெந்துகிட்டு இருக்கட்டும் கொஞ்சமாக முட்டைகோஸ் இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காயும் திருவிட்டு வந்துடலாம் என் பொண்ணு கொஞ்சம் தேங்காய் திருவி தர சொன்னேன் கொஞ்சம் தேங்காய் திருவித்தர சொன்னதுக்கு இப்படி தேங்காயை பத்தையாக பேத்துட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறது அது அப்படி இருந்தது சரி அதில் கொஞ்சம் தேங்காயை நான் கீணி போட்டுக்கேன் கொஞ்சம் பூவும் போட்டுக்கிறேன் இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இதை அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இது குழம்புக்கு இப்போ காயெலாம் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பெருஞ்சீரகம் விழுத இதில் சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க அரைச்சி விட்ட பொரிச்ச குழம்பு கலப்புக்காய் பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதானா ஆமாம் அவ்வளோதான் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் நெனைசட்டி அடுப்பில் போட்டேன் அது காஞ்சிடுச்சு அதில் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன் இது என்ன என்னென்னு என்ன எண்ணெய் கலர் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து கடுகெண்ணெய் கடுகெண்ணெய் நான் குழம்பு வந்து கடுகெண்ணெயில் தான் தாளிப்பேன் இந்த கறி குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி புளிக்குழம்பு அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் நல்லெண்ணெயில் தாளிச்சிப்பேன் வெரி குட் அது எப்பயாவது தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் இது டெய்லி நம்ம சமைக்கிறதுக்கு நான் கடுகெண்ணெய் சேர்த்துப்பேன் அதுக்கு ரீசனும் சொல்லியிருந்தேன் அது மூட்டு வலியெலாம் வராமல் இருக்குங்கிறதுக்காக
எல்லாரும் சமையல் கட்டில் சமைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேர்க்கவே மாட்டேங்குது. நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் செத்த நேரம் நின்று ஒரு குழம்பு ஒரு காய் செய்யறதுக்குள்ளே அப்படியே தொப்பறையாக நினைஞ்சிடுறேன். இதுக்கு என்ன ரீசன்னே தெரியல. அவங்களாம் ஏசி வச்சுருப்பாங்களோ? கிச்சனில் ஏசி வைப்பீங்களாங்க? என் பொண்ணு கொஞ்சம் சொல்லுங்களேன். எண்ணெய் காஞ்சிட்டு இதில் கருவடகம் சேர்த்துக்கிறேன். எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் சட்டியிலே நம்ம முட்டைக்கோசையும் தாளிச்சிடலாம். இது என்ன எண்ணெய்? தேங்காய் எண்ணெய். கடுகு போட்டாச்சு. ஊற வச்சிருந்தா கடலைப்பருப்பு எடுத்து கடுகு நிறைய இருக்கா நீங்களே பார்த்து சொல்லுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சமைக்கக்குள்ள என் மாமியார் ஞாபகம் வந்துடும். ஏனோ எனக்கு ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு போட்டீங்களா? எனக்கு ஃபஸ்ட்லாம் சமைக்க தெரியாதுங்களா? அப்போ வந்து முட்டைக்கோஸை வந்து எப்படி எப்படி தான், ஆனால் அப்பயும் இப்படி தான் செய்வேன். மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேனா, அது ரொம்ப வேக வச்சுட்டாக்கா அந்த கலர் மாறிடுது. அதை உடனே சொல்லுவாங்க, இது என்ன, அது நாப்பி மாதிரி இருக்குது, முட்டைக்கோஸ்தி இப்படி சமைச்சி வச்சுருக்கேன்னு என் மாமியார் கேட்பாங்க. ஓ, அவங்கெல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, இதை ஒரு குண்டான் தண்ணியில் இந்த கோசை வேக வச்சு அந்த கோசை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாளிப்பாங்க. அப்படி செஞ்சாதான் அதில் என்ன இருக்குன்னு எனக்கும் புரியல. நம்ம லேசாக இதுக்கு ஒரு கை தண்ணி தெளிச்சா போதும். ஏன்னா கோஸ் வேகலாம் ரொம்ப நேரம் ஆகாது. சாதம் கஞ்சி வடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நாம நிமித்திடலாம். குழம்பு தாளிச்சு விட்டுட்டோம், அது கொதிச்சிருச்சு. கோஸ் இன்னும் சேர்த்து இறக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாம். கோசம் ரெடி ஆகிட்டுங்க. இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டாக ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மோட கலந்தக்காய் பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டேங்க. இப்போ அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.